வணக்கம் அன்பர்களே, ஜோதி தர்க்க சிங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அழகான குபேர பையை, லக்ஷ்மி குபேர பையை தயாரிக்கும் முறை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும், அப்புறம் இந்த பையில் என்னென்னலாம் இப்போது வச்சுருக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத, அப்புறம் இதை எப்படி செய்யலான்றதையும் உங்களுக்காக நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த பயிர் செய்கிறதுக்கு முதல் முக்கிய தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முதல்ல தேவை ஒரு 786 நோட். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமான தேவை. 786 போட்டிருக்கக்கூடிய ஒரு நோட்டு. இந்த 786 வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் இருக்கலாம், முன்னாடியும் இருக்கலாம். இப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 505786 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி 786 நோட் மாதிரி இருக்கணும். இப்போ அதில் என்கிட்ட இருக்க எல்லா நோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 786 நோட் வந்து பின்னாடி தான் இருக்குது. இந்த 786 வந்து முன்னாடி கூட வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 786 நோட் நீங்கள் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமாக தேவை என்பர்களே. அதுக்கடுத்தது, பணத்தை இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் உங்களுக்கு என்ன தேவைன்னா, தாமரை மணி விதை. ஓகேங்களா, இந்த தாமரை மணி விதையை உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. இந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கணும். இதை வாங்கிட்டு இது வந்து தாமரை மணி வந்து மாலையாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளும் சரி, இல்லை பூஜை ஸ்டால்களும் சரி, இந்த தாமரை மணி மாலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த தாமரை மணி மாலையை நீங்கள் வாங்கி, ஓகேங்களா, இதுதான் தாமரை மணி மாலை, அதிலிருந்து எடுக்கப்பட்ட தாமரை மணி விதைகள். இந்த தாமரை மணி விதைகள் உங்களுக்கு தேவைப்படும். இதை வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்போம். இது மாதிரி கோமதி சக்கரங்கள் ஒரு 9 தேவைப்படும். ஓகேங்களா, கோமதி சக்கரம் ஒரு 9 கோமதி சக்கரம் வச்சுக்கோங்க. தாமரை மணி மாலை வந்து ஒரு 27 எண்ணிக்கை வேணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தேவைப்படுறது வந்து சிவப்பு குன்றின் மணி. ஓகேங்களா, சிவப்பு குன்றின் மணிக்கும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன ஆக்கர்ஷண சக்தி உண்டு. இது வந்து ஒரு 54 சிவப்பு குன்றின் மணி வச்சுக்கோங்க. பச்சை குன்றின் மணி உங்ககிட்ட கிடச்சதுன்னா அதையும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இல்லாதவங்க கவலை இல்லை, சிவப்பு குன்றின் மணி போட்டுக்கலாம். இது தவிர்த்து இதுக்கு அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 9 1 ரூபாய் நாணயம். ஓகேங்களா, 9 1 ரூபாய் நாணயங்கள். இந்த 9 1 ரூபாய் நாணயமாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாமரை மணி மாலையிலேருந்து எடுக்கப்பட்ட தாமரை மணி விதைகள். ஓகேங்களா, தாமரை மணி விதை, கோமதி சக்கரம் 9, சிவப்பு குன்றின் மணி 54, அப்புறம் வந்து 1 ரூபாய் நாணயங்கள் 9, ஒரு 786 போட்டிருக்க ஒரு நோட்டு. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு தேவை. இப்போ இந்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெல்வெட் பை ஒன்று வாங்கிக்கணுங்க. இதுதான் அந்த வெல்வெட் பை. ஓகேங்களா, இந்த வெல்வெட் பை சிகப்பு கலர் இல்லைன்னா பச்சை கலரில் நீங்கள் அந்த வெல்வெட் பையை வாங்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி பையை வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி சிகப்பு வெல்வெட் பை, ஓகே, சிகப்பு வெல்வெட் பை எதுவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி முடிச்சு போடுற மாதிரி இதை நீங்கள் இருக்கிற பையாக ஒன்று வாங்கிக்கோங்க. இது ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்குது இந்த வெல்வெட் பை சில. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து இந்த பையை வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இந்த வெல்வெட் பையை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு பொருளாக எடுத்து நீங்கள் இதை உள்ள போடணும். ஓகேங்களா, இப்போ போடுறது எப்படின்றத நான் பார்க்க. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியுது இல்லையா, என்னென்ன பொருட்கள்லாம் வேணுன்றது பார்த்துக்கோங்க ஒரு தடவை எல்லாத்தையுமே. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஒரு பொருளாக நம்ம போட போகிறோம். முதல்ல வந்து 1 ரூபாய் நாணயங்கள். ஓகேங்களா, இந்த 1 ரூபாய் நாணயங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம்.
1 ரூபாய் நாணயங்களில் அது உள்ளே போட்டாச்சு. அடுத்தது கோமதி சக்கரத்தை இதுக்குள்ளே போட்டுரு. அதுக்குள்ளே அடுத்தது கோமதி சக்கரத்தை ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம் உள்ளே, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது தாமரை மணி, தாமரை விதைகளை அது உள்ளே போடணும். அடுத்தது சிகப்பு குன்றின்மணி, இந்த குன்றின்மணி எல்லாத்தையுமே இது உள்ள போட்டுரும். சின்ன சின்ன மாளிகையாக இருக்கிறதுனால கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதை தான் ஓகேங்களா. இது தவிர்த்து ஓகேங்களா, இப்போது இந்த பை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே இப்போ எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு உள்ள இந்த பைக்குள்ளே என்ன பண்ணுங்கள், ஒரு 786 போடப்பட்ட இந்த ஒரு நோட் இருக்கு இல்லையா, இந்த நோட்டை அதுக்குள்ளே நீங்கள் போடணும் இல்லை. இந்த நோட்டை போடும்போது இந்த நோட்டை சுருட்டி சுருட்டின வடிவில் தான் இந்த நோட்டை உள்ளே போடணுன்றீங்களே. முடிஞ்ச வரைக்கும் இந்த நோட்டை இப்படி சுருட்டின வடிவிலையே வச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இந்த நோட்டை இந்த பைக்குள்ளே போட்டோம். அவ்வளோதான் இருக்குல்ல, இது போட்டுட்டு இந்த இந்த பை ரெடி ஆகிடுச்சு. இந்த பையை நீங்கள் இப்போது பூஜையில் வைக்கணும் சரிங்களா. சாமியோட பூஜைகளில் தேங்காய் பூ பழங்கள் எல்லாம் வந்து இந்த பைக்கு நீங்கள் படைச்சி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உபயோகிக்க ஆரம்பிக்கலாம். அந்த பையை என்ன பண்ணுங்கள், எப்போவுமே வந்து நீங்கள் இப்போது பிஸ்னஸ் நடக்கிற இடம் இல்லை வீடு இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க பணப்பை வைக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பையை நீங்கள் வைங்க. வச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தன ஆகர்ஷணை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுக்கு வந்து இதில் இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து லக்ஷ்மியையும் குபேரனையும் வசீப்படுத்தக்கூடிய பொருட்கள் சரிங்களா. ஸோ இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தன ஆகர்ஷணை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த பைக்கு நிச்சயமாக இப்போ உண்டு. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் பூஜையில் வச்சுட்டு தேங்காய் பூ பழம் படைச்சி இறைவா எனக்கு வந்து லக்ஷ்மி எல்லாருக்குமே வந்து வேண்டிட்டு இந்த பையை நீங்கள் எப்போவுமே உங்கள் கையிலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்க கொஞ்சம் இந்த கையில் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அதனால வந்து நீங்கள் ஒரு சிறிய அளவிலான ஒரு உங்களுடைய லன்ச் பேக் இல்லைனா வேறு எதாவது ஆஃபீஸ் பேக் இருந்துச்சுன்னா அது தான் லேடிஸ் வந்து உங்கள் பேக்குள்ளேயே வச்சு கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியும் இதை யூஸ் பண்ணலாம் சரிங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பண்ணுறீங்களே, இந்த பையில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது வெள்ளி நாணயங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாணயங்களை இதில் நீங்கள் போடலாம். வெள்ளி நாணயங்கள், ஃபாரின் கரன்சி நோட்டுகள் இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தன ஆகர்ஷணம் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ என்கிட்ட இப்போ நாளைக்கு தான் எனக்கு ஃபாரின் கரன்சி நோட் கிடைக்குன்றதுனால இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுனால இப்போ நான் அதை போடலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக அதில் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு வேல்யூ வந்து நல்லாவே ஒரு பவர் இருக்குது அதுக்கு சரிங்களா. இது தவிர்த்து இதில் வந்து அஷ்டகந்த மையின்னு ஒன்று இருக்கோங்க நண்பர்களே, அந்த மையை வந்து நீங்கள் இந்த ரூபாய் நோட்டில் தடவி நீங்கள் வந்து இந்த நோட்டுக்குள்ளே போடணும். அதை வந்து நீங்கள் அந்த மையை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் நண்பர்களே அந்த அஷ்டகந்த மைன்னு சொல்லப்படுகிற இந்த மை. இந்த மை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லாம் கூட ஈஸியாக கிடைக்கும். இது நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா இந்த மை வந்து ஒரு டப்பா இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி விற்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து சென்னையில் வந்து இந்த ஜிஎன் செட்டி கடைகள், அப்புறம் வந்து ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கும், அப்புறம் வந்து
அந்த முருகன் கோவில் இருக்கும் இல்லையா, பாரிஸ் பக்கத்தில் அந்த முருகன் அந்த கோவில் பக்கத்தில் இந்த பொருட்கள்லாம் கிடைக்கும். இந்த மை அஷ்டகந்த மை, இந்த மை பேர் இந்த மை இல்லை, இந்த மையை கொஞ்சம் எடுத்து நீங்கள் இந்த ரூபாய் நோட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தடவிங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ரூபாய் நோட்டில் கொஞ்சம் தடவிட்டு இதை வந்து இந்த தூள் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தூளை அப்படியே வச்சு நீங்கள் அந்த சுழற்சி சுழற்சி சுருட்டி இதை வந்து கைக்குள்ளேயே போட்டுருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த அஷ்டகந்த மையை வந்து சில பேர் வந்து கிடச்சதுன்னா அது தாராளமாக எடுத்து போடுங்க, அப்படி கிடைக்கலனாலும் நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம், அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. அதனால தான் நான் முதல்ல உங்களுக்கு இதை சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இந்த அஷ்டகந்த மையை இல்லைனாலும் நீங்கள் இந்த பையை செய்யலாம், அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவே அமையும் ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வேறு ஏதாச்சும் சந்தேகங்களை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.